வியாழக்கிழமை புதுமை. முதல் புதுமை, தேவ நற்கருணையாகிய திவ்ய அப்பத்திலே சேசுநாதருடைய இரத்தம் உண்டு என்று எண்பிக்கிற புதுமை. ஸ்பானிய ராஜ்யத்திலே புனித எரோனிமஸ் சபையில் உள்ள பேதுரு என்கிற குருவானவர் இருந்தார். இவருக்கு பசாசின் தந்திரத்தினாலே திவ்ய நற்கருணையின் பேரிலே அடிக்கடி வந்த சோதனையாவது. திவ்ய நற்கருணையிலே இயேசுவினுடைய திரு உடல் இருப்பதும் அல்லாமல் திரு இரத்தம் கூட இருப்பது எப்படி? திரு இரத்தம் கூட இருந்தால் அது துணிமேல் இருக்கிற போது அதில் படாமல் இருக்குமோ என்று இப்படிப்பட்ட சந்தேகம் அவருக்கு வந்தது. ஆனால் அவர் அந்த சோதனைக்கு இடம் கொடாமல் அடிக்கடி தள்ளினாலும் திரும்ப திரும்ப அந்த சோதனை அவருக்கு வந்தது. இப்படி இருக்கையில் ஒரு சனிக்கிழமை அவர் தேவமாதாவை குறித்து பூசை வைக்கிற போது திவ்ய நற்கரணை எழுந்தேற்றத்திற்கு பின் மேலிருந்து ஒரு மேகம் வந்து பீடத்தில் இருந்த திவ்ய நற்கரணை பூசை பாத்திரம் மற்ற பொருட்கள் எல்லாம் அந்த குருவானவருக்கு தெரியாமல் மறைத்து கொண்டிருந்தது. அப்போது அவர் இதை கண்டு மிகவும் பயந்து இனி என்ன செய்வேன் என்று தத்தளித்துக் கொண்டு இருந்தார். பிறகு தமக்கு ஏற்பட்ட துன்பம் நீங்கத்தக்கதாக மிகுந்த அழுகையோடு இறைவனை மன்றாடினார். இப்படி மன்றாடிய பின் அந்த மேகம் மேலே போனதினால் பூசை பாத்திரமும் மற்ற எல்லா பொருட்களும் அவருக்கு தெரிந்தன. ஆனால் அவர் அவைகளை உற்று பார்க்கிற போது திவ்ய நற்கரணையும் பாத்திரத்தில் இருந்த இரத்தமும் இல்லை என்று கண்டு முன்னிலும் அதிக வேதனை அனுபவித்து தேவமாதாவை மகா பக்தி சுறுசுறுப்போடே வேண்டிக் கொண்டார். பிறகு மேலே இருந்து திவ்ய நற்கருணை மிகுந்த பிரகாசத்தோடு இறங்கி வருகிறதை கண்டார். இதல்லாமல் அந்த திவ்ய நற்கருணை பூசை பாத்திரத்தின் மேலே வைத்திருக்க தேவ நற்கருணையிலிருந்து திரு இரத்தம் துளி துளியாக பாத்திரத்திலே விழுந்து முன்போல பிரகாசமாய் இருக்கிறதையும் கண்டார். பின்னும் அந்த திவ்ய நற்கருணை அப்ப பாத்திரத்தை விட்டு இறங்கி முன்னிருந்த துணி மேலே இருந்தது. இவையெல்லாம் குருவானவர் பார்க்கிற போது ஆச்சரியப்பட்டதுமல்லாமல் இனி என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனையாய் தத்தளித்துக் கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு கேட்கப்பட்டதாவது, உன்னுடைய சந்தேகத்தை நீக்கவே இப்படி சம்பவித்தது. பூசையை முடித்துவிடு, கண்ட செய்தியை ஒருவருக்கும் சொல்லாதே என்கிற சத்தம் கேட்கப்பட்டது. அதன்பின் அவர் பூசையை முடித்து தான் கண்டவையெல்லாம் வேறு ஒருவருக்கும் சொல்லாமல் இருந்தார். பூசைக்கு உதவி செய்தவனும் பூசையை கண்டவர்களும் அவருடைய அழுகையையும் பூசையில் அவர் செய்த தாமதத்தையும் கண்டதேயன்றி வேறொன்றையும் காணவில்லை. அந்த குருவானவர் தான் சாகிறதற்கு முன் அவஸ்தையாயிருக்கும் போது ஒரு கடிதம் எழுதி தம்முடைய சிரேஷ்டருக்கு கொடுத்தார். அதில் முன்பு பசாசின் தந்திரத்தினால் தமக்கு வந்த சந்தேகமும் சம்பவித்த புதுமையும் அதற்கு பிறகு அப்படிப்பட்ட சந்தேகம் தமக்கு ஒரு காலம் வரவில்லை என்பதும் எழுதியிருந்தது. கிறிஸ்தவர்களே, தேவ நற்கருணை என்னும் தேவ திரவிய அனுமானத்தின் பேரில் திருச்சபை கற்பித்ததை நாம் எல்லோரும் மகா உறுதியோடு விசுவசித்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். புனித அகுஸ்தினார் சொன்னபடியே மனிதரால் கண்டுபிடிக்கக்கூடாத காரியங்கள் இறைவனால் செய்ய முடியும். குருவானவர் பூசை செய்கிற போது கோதுமை அப்பத்தையும் முந்திரி பழத்தின் ரசத்தையும் பார்த்து இயேசுநாதர் திருவுளம் பற்றின வார்த்தைகளை எந்த சமயத்தில் சொல்லுவாரோ அதே சமயம் அப்பம் என்கிற பொருளும் ரசம் என்கிற பொருளும் அற்றுப்போகச் செய்து இயேசுநாதர் தாமே திரு ஆத்துமத்தோடும் தேவ சுபாவத்தோடும் முழுதும் அந்த அப்பத்தின் குணங்களுக்குள்ளேயும் ரசத்தின் குணங்களுக்குள்ளேயும் எழுந்தருளி இருக்கிறார். அவரை நாம் கண்ணால் காணக்கூடாதிருந்தாலும் சத்திய சீலராயிருக்கிற இயேசுநாதர் திருவுளம் பற்றினதால் நாம் எல்லோரும் முழு மனத்தோடு விசுவசிக்க வேண்டும். எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.